தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட தமிழக அரசு நீட்டுக்குரிய கோச்சிங்லாம் கவர்மெண்ட் சார்பாக வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, நடத்திட்டுருக்காங்க. அதே போல் நிறையா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயே வந்து நீட் வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் இயர் மீன் இந்த வருஷம் 2019 நீட் எக்ஸாம் முடிஞ்சு காலேஜ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வந்து காலேஜெலாம் ஸ்டார்ட் பண்ணி மாணவர்கள் வந்து அட்மிஷன் ஆகிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க காலேஜுக்கு. அடுத்த வருஷம் 2020 நீட் எக்ஸாம்க்குரிய ப்ரிப்பரேஷன்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்லேயும் கோச்சிங் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த தருணத்தில் என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 2020க்குரிய நீட்டுக்குரிய ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து 2020 அடுத்த வருஷம் வந்து எப்போ நீட் எக்ஸாம் எழுதலாம், எப்போ வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும்ன்ற டேட்டே வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அது வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ஆஃப்லைனில் தான் எழுதணும், பென் அண்ட் பேப்பர் எக்ஸாம் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி என்டிஏ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2019 டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீட், அதாவது எபிபிஎஸ்க்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அட்மிட் கார்டெலாம் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணணும்னா, மார்ச் 20ஆம் தேதி அட்மிட் கார்டை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்குரிய டேட்டையும் சொல்லியிருக்காங்க, 2020 மார்ச் 27 அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3rd May வந்து கொடுக்குறாங்க. மே மாதம் 3ஆம் தேதி 2020 வந்து நீட்டுடைய எக்ஸாமு ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து சண்டேல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அது சண்டேவாக தான் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மே மாதம் 3ஆம் தேதி 2020 வந்து நீட்டுக்குரிய எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அப்படியே 1 மந்த் கழித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2020 வந்து ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துக்கிற ஷெடியூல். இப்போவே நீங்கள் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் ஸ்லோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெயினாக கொடுக்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் ரிப்பீட்டர் நீங்கள் எவ்வளோ பேர் அட்டன் பண்ண போகிறீங்க, ரிப்பீட்டர் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னா, அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க நீட்டுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நீங்கள் உங்கள் பேரை போட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த புதுசாக எழுதுறவங்களுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷமும் ரிப்பீட்டர் வந்து நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ ரிப்பீட்டர் நிறைய பேர் எழுதுறதுனால புதுசாக எழுதுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து நீங்கள் படித்து ஆகணும், அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த ரிப்பீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையாவே இருக்கும், ஆனால் புதுசாக எழுதுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிப்பீட்டர் நிறைய பேர் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புதுசாக எழுதுறவங்க உங்களை நீங்கள் ஷைன் பண்ணி ஒரு ஃபுல்லாக படிங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் 2020 வரப்போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், நிறைய மார்க் எடுக்கணும். நல்ல கட் ஆஃபும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஒரு வருஷமும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்த வருஷமும் கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதை மைண்டில் வச்சு உங்களோட படிப்பை 7 நீங்கள் படிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.